இருக்கு சார், நல்லா இருக்கு. படத்துல என்ன சொல்ல வராங்க? படையில அதான் அந்த லவ் அண்ட் லஸ்ட் அண்ட் கடவுள் இருக்காங்க இல்ல அந்த நம்பிக்கையை தாண்டி ஒரு பையன் அப்பாக்காக வர்றதும் அந்த மீ அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக நான் எது வேணா செய்வேன் அந்த இதுதான். நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்து, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஆமா கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒண்ணுமே சொல்லல ப்ரோ, சும்மா போய் சமந்தா பாத்துட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. சமந்தா கதா சமந்தா ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கழிச்சு பாக்குற மாதிரி இருந்தது. ஆனா ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேரும். மெசேஜ் வந்து எப்படின்னா, ஒருத்தங்க சைடு பையன் சைடு வந்து நாத்திகவாதி, பொண்ணு சைடு வந்து ஃபுல்லா சாமி பக்கம்தான். ஆனா ரெண்டு பேருக்கும் அந்த லாஸ்டா அந்த எமோஷனலா லைட்டா எமோஷனலா முடிச்சாங்க. ஆனா படம் ஓவரால் நல்லா இருந்தது ப்ரோ. வச்சுட்டாங்க, ஆனா விஜய் ஃபேன் தான். குஷி வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கு, அந்த குஷி அந்த இதுக்காக சந்தோஷமா இருக்க குஷின்னு வச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, ரெண்டு பேரும் ஓவரால் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓவரால் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் லைட்டா கம்மி பண்ணிடலாம். மத்தபடி நெகட்டிவ் எதுவும் இல்லை. டப்பிங் பார்க்கலாம் இல்ல, கரெக்டா பண்ணியிருந்தாங்க. தமிழ் படம் பார்க்க மாதிரி இருந்தது, ஓவரால் நல்லா இருந்தது. சமந்தாக்காக பார்க்கலாம். ஓகே, படம் நல்லா இருந்தது, சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சமந்தா ஆக்டிங் விட விஜய் தேவர் கொண்ட ஆக்டிங் நல்லா இருந்தது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ஆராத்யா சாங் நல்லா இருந்தது, குஷி சாங் நல்லா இருந்தது, அந்த காஷ்மீர் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மெசேஜ் ஆக்சுவலி வந்து லவ் சீக்வன்ஸை விட வந்து ஃபாதர் கெமிஸ்ட்ரி, சன்னுக்காக வந்து ஃபாதர் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க, இறங்கி வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான். அது நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுங்க, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது. இது வந்து ப்ரெடிக்டபிளான லவ் ஸ்டோரி தாங்க, இது வந்து தெரியுது ரொம்ப ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியுது கிளைமேக்ஸில். பட் ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அவங்க ரெண்டு பேரோட காம்போ நல்லா இருக்கு. சமந்தாவோட ஆக்டிங் கொஞ்சம் நம்ம நீதானே பொன் வசந்த மாதிரி இருந்தாலும், பட் விஜய் தேவர் கொண்டாவோட ஆக்டிங் வந்து லைகருக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஹிட்டான மூவி தான். சமந்தாவே பார்க்கலாம். லவ் தான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி லவ் நம்ம இல்லை இல்லை ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஹாப்பியான ஒரு மூவி, அவ்வளோதான். எல்லாமே ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. லவ் எப்படி லவ் ஆளணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் வரல, செகண்ட் ஹாஃப் தான். இது வந்து என்னன்னா, சமந்தா வந்து சாமி பக்தி அதிகம்னா, இவருக்கு வந்து விஜய் தேவர் கொண்டாக சாமி பக்தியே இல்லை. ரெண்டு பேருக்கு உள்ள நிறைய சண்டை வரும், அதை பேஸ் பண்ணி லாஸ்டா அவங்க லவ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைண்ணா. படம் நல்லா இருக்கு ப்ரோ, படமே பிடிச்சிருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. லவ் படம் எல்லாமே இன்ட்ரெஸ்டாக தான் ப்ரோ போகுது. அவங்க எப்படி லவ் பண்ணுறாங்க, எப்படி சேர்றாங்க, அந்த மாதிரி சாங் நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே பார்க்கலாம். பாட்டு மட்டும் தான் பிடிச்சிருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஓகே புரியல, ஓகே ஃபர்ஸ்ட் அப்படி தான், கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு. ஒரு ரெண்டு தடவை பார்க்கலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு படம் என்ன பிடிச்சிருக்கு?
பாட்டு மட்டும்தான் பிடிச்சிருக்கு, வேற எதுவும் அவ்வளோ ஸ்டோரி ஏதாச்சும் ரொம்ப லாகா தெரியும் இல்லை, எல்லாமே ஓல்டு மூவி அந்த மாதிரி தான் இருக்குது, புதுசாக எந்த கான்செப்டும் இல்லை, இல்லை 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 அந்த குஷியை வச்சிருக்காங்க குஷி, அதான் அவங்களுக்கு பிறக்கிற அந்த பேபி பேர் தான் குஷி, அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை. ஆ ஓகே.